ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா குக்கிங். இன்றைக்கி நம்ம நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சட்டியை வச்சாச்சு ஸ்டவ்வில். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு பொரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வளர்ந்துட்டுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வளர்ந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசம் போகிற வழி நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெயிலேயே. இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி வரல, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. காஷ்மீர் தூள், மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன். இப்போ பச்சை வாசம் போகிறவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா தூள் போட்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அதுக்கு நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நண்டில் பிடிக்கிற அளவுக்கு. சால்ட் சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே கொஞ்சம் போட்டோம் சால்ட்டு, இப்போ கம்மியாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிடுவோம். பாருங்க, நண்டில் வந்து நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் வேகிறதுக்கு. நண்டு மூழ்க தண்ணி ஊற்றிக்கணுங்க, அப்போ தான் வேகணுங்கள. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு அடிக்கடி திறந்து பார்த்துக்கணும், கிண்டி கிண்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி விட்டுருக்கணுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம். தண்ணி வத்தம் இல்லை, அதெல்லாம் மூடி வச்சு ஊற்றிடுவாங்க. நல்லா தண்ணிக்கு அனுப்பிட்டு இந்த கிரேவிலையும் நல்லா அமைச்சிட்டு அதே போகணும். இப்போ அப்படியே மூடியை போட்டு மூடிடுவாங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டு வச்சுக்காருங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.